இவங்க எனக்கு கொடுத்த முன்னுரையை பார்த்தா ஷோரூம் சார் ஸ்டேஜ்ல இப்பதான் உங்களை பாக்குறேன் சார், நான் யாருமே பாக்கல சார். அனைவருக்கும் வணக்கம். கவிதா எனக்கு கொடுத்த முன்னுரைய கேட்டா என் பட்ஜெட் கொஞ்சம் ரொம்பவே பெருசா இருக்கும் போல தெரியுது. ஆனா ஒண்ணு கவிதா, இன்னில இருந்து உங்களுக்கு நான் செல்லமா உங்க பேரை மாத்தி வைக்கிறேன். கவர்தா அப்படிங்கிற பேரை உங்களுக்கு நான் இந்த இடத்துல பெருமையோட சூட்டுறேன். இது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பெயராக இருக்கும். அவங்க உங்களுக்கு அமோக ஆதரவு இந்த பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜோக்கதா சொல்றேன், நீங்க நம்மளை கலாய்க்கும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் தான் நம்மளை எப்போவாவது இங்க வரைக்கும் பஸ்ட் சைஸ் வரைக்கும் செஸ்ட் வரைக்கும் ஃப்ரேம் வைக்கிறோம் நினைச்சு ஒரு நிமிஷமா பேசிட்டு. நீங்க எல்லாரும் இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல 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 பத்திரிகையாளர்களை ஏதாவது சொல்லிட்டா உடனே மறுப்பு சொல்லிடுறாங்க. நம்மள ஆனா ஊனா 24 மணி நேரம் வச்சு செய்யறாங்க, மறுப்பு சொன்னா பப்ளிஷே பண்றது இல்ல. இது என்னங்க நியாயம்? இருக்கட்டும், இருந்தாலுமே ஒவ்வொரு நாள் தான் நமக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்குது இல்லையா. இது வரைக்கும் தான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி நாம உடனே முட்டி அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே கேஷுவலா பேசும்பொழுது பழைய கர்ணன் அவர்கள் ஆங்கிள் மாதிரி வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அது தெரியாம நாமும் பேசிக்கிட்டு இருப்போம். அதையும் வந்து போட்டு எவ்வளவு தரம் கெஞ்சினாலே எடுக்காம அதுக்கப்புறம் விமர்சனத்தை விளம்பரமா எடுத்துக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாமும் நாங்க சிரிச்சுக்கிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தா அப்படியே கொடுத்துருவோம். ஏன்னா எப்பவுமே கவிதா வந்து நம்ம கிட்ட மைக்கு நீட்டி கேள்வி கேட்டுதான் நமக்கு பழக்கம். இன்னைக்குதான் அவங்க மைக் முன்னாடி வந்து நம்ம கிட்ட மாட்டி இருக்கிறாங்க. கொஞ்சம் இந்த வாய்ப்பை விட முடியுமா? அதர்வைஸ் I am always biggest fan. பெரிய விசிறி, அவங்களுடைய தமிழ் இந்த அளவுக்கு அழகாக கோர்வையாக இருக்கும்னு கோபி அண்ணன் சொன்ன மாதிரி, கோபி சகோதரர் சொன்ன மாதிரி, ரொம்ப அழகான தமிழ் இன்னைக்கு பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க தெரியாது, அவங்களுடைய வெறும் அந்த சேலை கீழே கீழ்பாக பகுதி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. யார் பேசுறாங்க யார் பேசுறாங்க? இந்த அளவு அழகான ஒரு தமிழுக்கும் குரலுக்கும் சொந்தக்காரர் யாரு பேசுறாங்க நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா நம்ம ஆளு, இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்க. மேடையில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல தயாரிப்பாளர் எழுத்தாளர் ஆர்பி பாலா அவர்களுக்கு நான் வந்து புலிமுருகன் லூசிஃபர் இந்த மாதிரி படங்களை பத்தி கேள்விப்பட்டுட்டு அந்த படத்துக்கு பின்னாடி இருந்த அந்த படத்துடைய குரலுக்கு சொந்தக்காரர் இவர் தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே இன்டர்வியூஸ்ல பார்த்தேன். பார்க்கும் பொழுது நான் பயங்கர இம்ப்ரெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில படக்குழுவில் இருக்கிறதுலேயே சீனியர் நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்களே ரொம்ப சின்ன வயசுக்காரராக இருக்கிறீங்க. வெரி யூத்ஃபுல் டீம், வெரி வெரி எல்லா விதத்துலேயும் யங் ஃப்ரெஷ், எதிர்பார்ப்புகளு கூடிய எதிர்பார்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு குழுவாக அமைஞ்சிருக்குது. அதுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இவ்வளோ யூத்தாக இருக்கும்போது எல்லாரும் வந்து அனுபவத்தை கேட்டாங்கன்னா எல்லாரும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. பவன் என்னன்னா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு, இங்கே வசந்த் அவர்கள் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் வந்து ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்பொழுது பெரிய ஒரு சித்துவுக்கு இது கதாநாயகனா முதல் படம். அவருடைய ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். ஆனா அவருமே வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு முகம் ஏற்கனவே. அதே போல வெற்றி தமிழகத்துல எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்ச ஒரு முகமா வளம் வந்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய கலருக்கு கண்ணுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாடி வச்ச ஐஸ்வர்யா ராய் மாதிரியே ஒரு முகம். ஐயா தாடியா இருந்தாலும் பரவாயில்ல, ஐஸ்வர்யா ராய்னா கட்டி பிடிப்பேன் அப்படின்னு பக்கத்துல சரத். சரத் உங்களுடைய காமெடி டைமிங் செம்ம சூப்பர். உங்களுடைய முருங்கக்காய் டயலாக அங்க ஒரிஜினல் குரு சொன்னதை விட ஒரிஜினல் புலி பாய்ந்ததை விட குட்டி புலி ரொம்ப அழகாகவே அந்த டயலாக சொல்லி பாஞ்சது. கங்கராச்சுலேஷன்ஸ். பக்கத்துல டெவில் கார்த்தி, இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆகர்ஷண சக்தியா கார்த்தி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நாங்க
பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு அவ்வளவு பணிவோடியும் அவ்வளவு ஒரு பவ்யமாகவும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவரா படத்துல மிரட்டியிருக்காரு அப்படிங்கறத வந்து ஒரு ஆச்சரியம் கலந்து, அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய பிக்கஸ்ட் சக்சஸ். படத்துல இருக்கிறதுக்கும் நேர்ல இருக்கிறதுக்கும் எந்த விதமான ஒரு இதையுமே நம்ம சொல்லிட முடியாது. நேர்ல இஸ் அன் ஏஞ்சல், படத்துல இஸ் அ டெவில். தட்ஸ் அன் அமேசிங், அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இயக்குனர் இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள், படத்தை செம்ம சூப்பரா பண்ணிருக்கிறீங்க. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் படம் மிரட்டலா இருக்கு. பொதுவா ஒரு படத்தை பாராட்டணும், ஒரு ட்ரெய்லரை பாராட்டணும், மிரட்டி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வேற ஹாரர் வேறையா, உண்மையாவே மிரட்டிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலி பார்க்கும்பொழுது நீங்க சிஜி கதையை சொல்ற வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமா இருக்க வாய்ப்பு இல்லை. பல கோடிகள், ஒரு ஏ லிஸ்டர்ஸ் அந்த மாதிரியான படமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா சிஜியை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பாகுபலி ஸ்டாண்டர்டுக்கு இந்த படத்துலயும் சிஜிஸ் இருக்கு அப்படிங்கறது ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து, ஒன்னு அந்த படத்துடைய விஷுவல் ஃபீல் பார்க்கும்போது ரொம்ப உண்மையாவே ரொம்ப மிரட்டலா இருக்கு. ஹாரருங்கிற ஒரு மிரட்டலை தாண்டி ஒரு அவுட்புட்டுங்கிற விதத்துல ரொம்ப ரொம்ப மிரட்டலா இருக்கு. செகண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து மியூசிக். மியூசிக் நம்ம மியூசிக் டீம் ஃபோர் மியூசிக் அவங்க இருக்காங்க இங்கே கேரளா பேஸ்டு. அவங்க ரொம்ப 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 ஒரு முதுகெலும்புல குரு 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 குருன்னு ஏறி ட்ரெய்லர் முடியறதுக்குள்ள ஒரு சில்லிட்டு போகுது. ரொம்ப 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 ஸ்கேரி மியூசிக், ரொம்ப த்ரில்லிங் மியூசிக். ஒரு த்ரில்லருக்கான, ஹாரர் த்ரில்லருக்கான எக்ஸ்ட்ரீம்லி குட் விஷுவல் ஆஸ் வெல் அஸ் ஆடியோ எஃபெக்ட் ரெண்டுமே நான் ட்ரெய்லரை பார்த்தேன். அதற்கான வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி குழுவில் கேப்டன் ஆஃப் த ஷிப்புக்கு நான் மொத்தமாக கொடுத்துறேன், நீங்கள் பிரித்து கொடுத்துக்கோங்க. அண்ட் சுரேஷ் மேனன், நீங்கள் கேரளா ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிடி செல்வகுமார் சார் வந்து சொன்னார், கன்னடமாக இருந்தால் நீங்கள் கன்னடத்தை பாராட்டி பேசலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வளர்ந்தவங்க தமிழகத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, தமிழர்களை விட்டு கொடுக்காதுன்னு சொன்னீங்க. அதை நான் ரொம்ப ஆமோதிக்கிறேன். ஆனால் ஒன்று என்னுடைய ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக், அதில் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவதுங்க இந்தியாவில் சென்னையில் கார் ஓட்டிட்டா உலகத்தில் எந்த மூலையில் வேணால் கார் ஓட்டலாம், அசால்ட்டாக ஓட்டலாம். அதே போல் தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் அந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸில் ஜெயிச்சிட்டா இந்த மேல்மாடி விஷயத்தில் தமிழனை பீட் அடிக்கிறதுக்கு இந்தியாவில் ஆள் இல்லை. அதான் உண்மை. டெல்லியில போய் வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க, பதவிகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் இல்லை. எப்பவுமே தமிழ்நாடு என்னைக்குமே இந்திய அளவுல மேலதான் இருக்கு. தமிழர்கள் எப்பவுமே கிங் மேக்கர்ஸா தான் இருந்திருக்காங்க, அது தொடரும். அதை மாற்றத்திற்கான அதுதான் உண்மை, அதான் நிதர்சனம். ஏன் இப்ப கூட மே 23க்கு அப்புறம் தமிழகம் தான் கிங் மேக்கரா மாறப்போகுது, அதுல எந்த ஒரு ஒரு சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. அது என்ன, இப்பவே கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, கர்நாடகாக்காரங்க அண்டை மாநிலத்துக்காரர்கள் அதை வந்து நினைச்சு இப்பவே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே பேசுறாங்க அப்படிங்கிறது அடுத்து வர்ற பெரிய ஒரு புயலுக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்னு நாம சந்தோஷப்பட்டுக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாம தலை நிமிர நிமிர மற்றவர்கள் அதை ஒரு 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 சின்ன பீதியோட பார்க்குறாங்கன்னா அந்த பீதியில தான் நம்முடைய வெற்றி நிற்குது. அந்த வகையில் பிடி செல்வகுமார் சார் வந்து ஒரு முழு நற்சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு ஒரு தமிழர்களாலேயே உருவாக்கப்பட்ட படம். இந்த குழுல எல்லாருமே தமிழர்கள் எக்ஸப்ட் ஐ திங்க் சுரேஷ். ஆனா நீங்களுமே வந்து அந்த ஒரு ரெண்டு வார்த்தை தமிழ்ல பேசிட்டீங்க, படிச்சது இங்கதான் பாத்தீங்களா. தமிழ்நாட்டுல படிச்சா இப்பதானே நான் சொல்லி முடிச்சேன், தமிழ்நாட்டுல படிச்சா அப்ப எல்லா இடத்துலயும் வெற்றி அடையிறதுங்கிறது சர்வ நிச்சயம்.
எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு உங்க கூட சினிமா பண்ணுறது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த தமிழக திரையுலகத்துக்கு நானும் ஒரு பெருமையோட என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன வாழ வைக்கும் தமிழ் திரையுலகம். பட் சுரேஷ், நீங்க அப்ப கேரளாக்காரன் இல்லை, பாதி தமிழனா மாறிட்டீங்க, அப்படியா? எக்ஸலன்ட். என்னைக்குமே வந்து எங்க ஊர்ல வந்து கேரளாலேருந்து வரவங்களும் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர்லேருந்து நயன்தாரா வரைக்கும் அதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹார்ட்டி வெல்கம் டு யூ. ஹோப் தமிழ்நாட்டில் தயாரிப்பாளர்களுக்கான பஞ்சம்தான் ரொம்ப தலைவிரிச்சு அடிக்கிட்டு இருக்கு. அந்த பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பாளர்களால் தயாரிப்பாளராக நீங்கள் இருக்கணும், வெற்றி தயாரிப்பாளர்களாக இருக்கணும், முதல் படத்திலேயே சிக்ஸர் அடிக்கிற ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லது. இந்த மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு ப்ரெஸ் மீட் நடந்தால் தான் எல்லாருக்கும் சந்தோஷம். ஸோ ஐ வில் கிவ் மை பிக்கஸ்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ. அப்புறம் திரு மகேஷ் முத்துசாமி என்ற முத்தையா அவர்களே, உங்களுக்கு அவங்க பேர் மாத்தி வச்சாங்க, இப்ப நான் அவங்களுக்கே பேர் மாத்தி வச்சிட்டேன்னா எல்லாம் பேலன்ஸ் ஆயிருச்சு, ஓகேவா? நான் உங்களுடைய ஒளிப்பதிவை ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். இன்னைக்கு சொன்ன படங்கள்ல ஏதாவது ஒரு படத்தை சீக்கிரமா நான் பார்த்துடுறேன். அதுக்கு காரணங்க, வீட்டுல புள்ள குட்டிக்காரு, நானு வீட்டுல வந்து டிவி கிடையாது. இப்பதான் ஏதோ இந்த இன்டர்நெட்டு நெட்ஃபிளிக்ஸ் ஹாட் ஸ்டார் இதுவும் புண்ணியத்துல ஏதாவது படம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கு, இல்லைன்னா எனக்கு இருக்கிற குட்டீஸுக்கு தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய நிலைமையில இந்த ரெண்டு வருஷமா இல்லை. அதனால இப்ப கண்டிப்பா பார்த்துட்டு ஐ வில் கால் யூ அண்ட் வி வில் டாக் அபவுட் இட். அண்ட் டேஞ்சர் மணி அவர்கள், டேஞ்சர் மணி அவர்கள் பட பேர்ல மட்டும் டேஞ்சர் வச்சிருக்காரு, ஆனா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாள் கேட்டு ஒன்றரை நாள்ல எதையுமே முடிக்கிற யாருமே வந்து தயாரிப்பாளர்களுக்கும் திரைப்படத்துக்கும் ரொம்ப அனுகூலமான ஒரு மனிதராக தான் இருக்க முடியும். சார், நான் உங்களோட கண்டிப்பா ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை பத்தி அகோரி பேரே செம்ம சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு வெற்றி பேர், பேர்லயே தெரியும். இப்ப வந்து ஒரு ஹாரர் பிக்சர்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு ஜானர், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் பார்க்கக்கூடியது, கொஞ்சம் நல்ல திடமான மனது உள்ளவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படங்களாக வர்ற இடத்துல இப்பெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது, சூப்பர் ஹிட் அடிக்கிறது என்னன்னா ஜனரஞ்சகமாக ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய பேய் படம். அதாவது பொதுவா இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு காஞ்சனாத்ரி நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அகோரியும் வந்து அதை பத்தி பேசும்பொழுது, அதை பத்தி நான் விசாரிக்கும் பொழுது தெரியுது, 6 to 60 வரை எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு, எல்லாமே அதிகப்படியாக இல்லாத, பயமும் அதிகம் இல்லாத, அதே சமயத்துல ரொம்ப கரெக்டான அளவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அது வந்து முன்கூட்டியே இந்த படத்துடைய வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு டாபிக்கலான ஒரு விஷயம், படத்துடைய கதையை நான் இங்க சொல்லிடுறேன், தயாரிப்பாளருக்கு இது தெரியாது, ஒரு குண்டு போட்டுருவோம். படத்துடைய கதையை ஒரு நட்சத்திரல நான் சொல்றேனே, ஒண்ணுமே இல்லை. காசியில நல்ல சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் நடக்கும் போராட்டம், அது தமிழகத்தை எப்படி தாக்குகிறது, பாதிக்கிறது, இவ்வளவுதான். நான் அரசியல் பேசல, அகோரி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பேய் பிடிச்சா அதை முதல்ல ஓட்டணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுவோம், ஆனா இந்த பேய் பிடிச்சா படத்தை ஜனங்க நல்லா ஓட்டுவாங்க, அதுதான் நம்மளுக்கு நல்ல வேணும். அந்த என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிட்டு பாக்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தார்ந்த வணக்கங்களையும். ஏன்னா த்ரில்லர் படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா எனக்கு அவர் பக்கத்துல உட்காரதே ஒரு த்ரில்லா இருக்கு. என்னைக்குமே அவரை வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய பல லட்சக்கணக்கான சினிமா ரசிகைகள்ல, சினிமா ரசிகர் ரசிகைகள்ல நானும் ஒருத்தி.
பொதுவாக அவருடைய சூப்பர் ஹிட் படங்களை எல்லாருமே வந்து மேற்கோள் காட்டி பேசுவாங்க. ஆனால் இந்த மேடையில் எனக்கு மேற்கோள் காட்டி பேசுறதுக்கு எனக்கு மூணு படங்களை நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு பாக்யராஜ் சார் மேலே ஒரு அந்த சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரஷ் வந்தது. அந்த படத்தை பார்த்து ஒரு ஒரு ஈர்ப்பு வந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து தூரல் நின்று போச்சு. தூரல் நின்று போச்சுலாம் எனக்கு ரொம்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு சினிமா அந்த சினிமானா கதை இது அப்படின்னு தெரியற அளவுக்கு ஒரு வயசு வரும்ல, அந்த டைம்ல நான் பார்த்த படம் துரல் நின்று போச்சு. அந்த படத்துடைய இம்பாக்ட் எப்படின்னா போக போக அது இட்ஸ் அ கிஃப்ட் தட் கீப்ஸ் ஆன் கிவிங். ஒரு படம் வந்து கிளாசிக்கா இருக்குன்னு வைங்களேன், நீங்க 6 வயசுல பார்க்கும்போது ஒரு விதமா பார்ப்பீங்க, அதை 15 வயசுல டீனேஜ்ல பார்க்கும்போது வேற லெவல் ஒரு எஃபெக்டோட பார்ப்பீங்க. சினிமாவுக்குள்ள நான் நுழைஞ்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அந்த இடத்துல எனக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நான் அதை இங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவா ஒரு படத்துக்கு பேர் வைக்கணும்னா நல்ல நேரம், பணக்காரன் இப்படி எல்லாம் தான் பேர் வைப்பாங்க, நாளை நமது இந்த மாதிரி பாசிட்டிவான பேர் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தூரல் நின்று போச்சு அப்படின்னு ஒரு பேர் வச்சு அந்த படத்தை ஒரு சூப்பர் ஹிட் ஆக்கி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சென்டிமெண்ட்டை உடைச்ச ஒரு ட்ரெண்ட் செட்டர் வந்து பாக்யராஜ் அவர்கள். அவர் படம் எங்கேயோ கேட்ட குரல் அதெல்லாம் வந்து நியூட்ரலா இருக்கும், பட் தூரல் நின்று போச்சுக்கு அந்த அந்த பேர் காரணத்தை நான் இங்க அவர் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபியூ ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் ஒரு நெக்ஸ்ட் இயர் ஒரு அருமையான படம் திரைக்கதை மன்னன் அப்படின்னு பாக்யராஜ் அவர்களை எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு படத்துடைய திரைக்கதை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த படம் பேசப்படலை அதிகமா அந்த நேரத்துல. எனக்கு பிடிச்ச அந்த படத்துடைய பேர் விடியும் வரை காத்திரு. இங்க யாராவது ஐ திங்க் பார்த்திருக்கீங்களா அந்த படத்தை? பிரில்லியன்ட் ஃபில்ம். அதுல ஒரு சீன், அவர் நெகட்டிவ் கேரக்டர், அதுல வில்லனும் அவர் தான், கடைசியில ஹீரோவும் அவர் தான். சரியான படம், நான் நிஜமா ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், ஒரு சினிமா காதலியா கேட்டுக்கிறேன், நீங்க போய் அந்த படத்தை பாருங்க ப்ளீஸ்.